ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் வந்து கனவு பலன்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துகிறீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு முன்ன பின்ன டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம், எல்லாருக்குமே நான் பதில் அளிக்கணும், அதுவும் சரியான பதிலாக அளிக்கணும். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, அந்த டிலே ஆகிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்ற கனவுகளுக்கு வந்து உடனுக்குடனே பதில் சொல்கிறதுக்கு நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். வாயு மூலையில் மின் இணைப்பு வரலாமா? நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கூட நம்ம வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரி செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாங்க. அதுக்கான உங்களுக்கு சந்தேகங்களுக்கான நிவர்த்தி தான் இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோஸ்கெல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்குறோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த வாயு மூலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் இணைப்புகள் அப்படிங்கிறது வரலாம், எந்த விதத்துலேயும் தவறு கிடையாது, அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க. ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் வாஸ்து அப்படிங்கிறது. நம்ம எப்படி வந்து சமையல் செய்கிறது வந்து கிச்சனில் தான் பண்ணுவோம், ஹாலில் வச்சு சமையல் செய்ய மாட்டோம். தூங்கிறது வந்து பெட்ரூமில் தான் தூங்குவோம், நம்ம கிச்சனில் போய் தூங்க மாட்டோம். அதே மாதிரி தான் வாஸ்து அப்படிங்கிறது இது இந்தந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்